வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி தினத்தந்தியோட தலையங்கம், துள்ளி வருகுது வேலை வாய்ப்புகள், தயாராக வேண்டும் இளைஞர்கள். 10,000 போலீஸ்காரர்கள், 500 சப்இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள், இது TNUSRB, அதே மாதிரி TNPSC-லேயும். இது போன்ற பல வேலைவாய்ப்புகள் வருகிறது, உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு தெரியும், TNPSC-லேருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் வரல. TNUSRB கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி TRB-லேயும் வரல, இப்போ தான் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரயில்வேலையும் நிறைய வேலைவாய்ப்புகள் இடங்கள் வந்து காலியாக உள்ளது. கிட்டத்தட்ட 2,62,370 இடங்கள். அது மாதிரி கெஜரேட் பதவியில் வந்து 177 கெஜரேட் போஸ்ட்டில். TNPSC தமிழக பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்த மட்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 உள்ளிட்ட பணியிடங்கள் வந்து 12,253 பதவிகளுக்கு தேர்வு நடத்துவதற்காக அந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைக்கு வருதுன்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு குரூப் 2, குரூப் 2A பணிகளுக்காக 6,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு அறிவிக்கை வெளியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அறிவிக்கை வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில சமயம் அதில் வராமல் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் விட்ட சமயத்தில் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் பேப்பரில் வந்துருச்சு அப்படின்னா TNPSC கொஞ்சம் தள்ளி கூட விடுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருவது என்பது உண்மை. ரெண்டாவது, இது வந்து தலையங்கத்திலே இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ நாளைக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இல்லைனாலும் எப்படியும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுங்கிறது ஷியோர். அது வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 6,000 பேர். இது தவிர TRB வந்து 9,494 பேரை ஆசிரியர்களாக எடுக்க உள்ளாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டெட் முடித்தவங்க, அவங்களுக்கு தனியாக 100 தேர்வு வச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் TRB, PGTRB, பாலிடெக்னிக், அப்புறம் கல்லூரி பேராசிரியர்கள், இது போன்ற தேர்வுகள். அதே மாதிரி இந்த தமிழக அரசு சமீபத்தில் அரசு அனைத்து வேலை நியமனங்களும், அது பொதுத்துறை நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தேர்வாணையம் மூலம்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் மின்சார வாரியம், ஆவின், போக்குவரத்து கழகங்கள், மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைவாய்ப்பும் நிறைய வர உள்ளது. அது எல்லாமே இந்த குரூப் 2, குரூப் 4 நிறைய சேரும். ஸோ அதனால் அதனுடைய வேக்கன்சியும் கூடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு, இது ஒரு 3 வருடங்களாக நிறைய இடத்துல நீங்கள் வந்து நிறைய பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அவமானங்களை மட்டும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க சரிங்களா. எவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாமே, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம், ஒரு அந்த ஒரு லைட் அட் எண்ட் ஆஃப் த டன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது கண்டிப்பாக அந்த 2022 உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவும் வந்து குறைந்துள்ளது, நிறைய பேர் தடுப்பூசி போட்டதுனால. அதனால் மிகப்பெரிய லாக்டவுன் எதுவும் வருவதற்கான இப்போதைக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் எல்லா தேர்வுகளுமே நடக்கும். பட் இந்த தேர்வுகள் நடந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1, இப்போது இந்த மார்ச்சில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் நடக்க போகுது. அது முடிஞ்சோடனே குரூப் 1 கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, அப்புறம் குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் தான் குரூப் 4 கவுன்சிலிங் நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வரிசையாக வரப்போகுது. அதே மட்டும் இல்லை, தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போது பயிற்சியில் இருக்கிறாங்க நிறைய பேர். திரும்ப வந்து ஒரு 500 சப் இன்ஸ்பெக்டருக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு 10,000 போலீஸ்காரர்களும் தேர்வுபட இருக்கிறார்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, போட்டிகளும் பலமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தினமும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவரை வேலையில் சேராதவர்கள் எல்லாமே நிறைய போஸ்ட் வரும். எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு குரூப் 4 கூட கிடைக்கல, இப்போ பாருங்கள் குரூப் 2 கிடைக்கும். குரூப் 2A எந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி குழப்பம். குரூப் 4 அதுக்கப்புறம் எழுதியிருப்பீங்க, அதுவும் கிடைக்கும். வரிசையாக எல்லா கவுன்சிலிங்க்குமே உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வரும் பாருங்கள். ஸோ சின்சியராக உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே. வேறு நமக்கு கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், டெஸ்ட் பேட்சஸ், ஸோ போன்ற விதமான எந்த ஒரு கோர்ஸ் சம்மந்தமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க.
இண்டிவிஜுவலாக சில சமயம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்போ எனக்கு பொதுத்தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ அந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் இந்த நம்பர் 9840433955 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சில ஃப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் அதுவும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நன்றி.